குட்டீஸ், வெல்கம் பேக் டு ரேகாஸ் டைரி. ஒரு 350 ரூபீஸ் இருந்துச்சுன்னா உங்க முகத்தை பயங்கரமா மேஜிக் ஆக்கிடலாம். அது என்னன்னு சொல்லட்டுமா? இவியான் 400 mg. இந்த டேப்லெட் வந்து நீங்க ஒன்னு எடுத்து இல்ல ரெண்டு எடுத்துட்டு நீங்க மசாஜ் பண்ணி தொடங்கினீங்கன்னா முகத்தோட சேஞ்சஸ் எப்படி இருக்கும்னு நான் காமிக்கிறேன். இதுதான் நான் எப்பவுமே காலையில இல்லாட்டி ஈவினிங் இல்லாட்டி ஈவினிங் இல்லாட்டினா அடுத்த நாள் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவையாச்சும் நான் கண்டிப்பா யூஸ் பண்ணுவேன். இதை நீங்க போட்டு இப்படி நல்லா மசாஜ் கொடுத்து தூங்கவும் செய்யலாம். பட் தூங்கும்போது பெட்ல எண்ணெய் இருந்துச்சுன்னா ஆண்ட் எல்லாம் வரும் அப்படின்வாங்க. அதனால தூங்கும்போது போடாதீங்க. நல்லா மசாஜ் பண்ணிட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு வார்ம் வாட்டர்ல வாஷ் பண்ணிட்டு ஒரு பேக் போட்டுட்டு நீங்க இதை மட்டும் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுடைய ஸ்கின் வந்து எப்பவுமே எங்கா அழகா இந்த பிக்மெண்டேஷன்ஸ் எல்லாம் இல்லாம ரிங்கிள்ஸ் இல்லாம இந்த ஃபைன் லைன்ஸ் எல்லாம் இல்லாம நல்லா இருக்கும். நான் இதை வந்து எப்பவுமே ஃபாலோ பண்ணுவேன். அதை உங்கள்கிட்ட சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்காக தான் இது. நான் இப்போ இதை ஓபன் பண்ணி இதில் ஒரு 3 டேப்லெட் போட்டு வச்சிருக்கேன். ஓகே, கொஞ்சமா இருக்கு பாருங்க. இதை வந்து இப்போ மசாஜ் பண்ணலாம். இப்படி மேலேயா பார்த்து மசாஜ் பண்ணிக்கோங்க. இதை வந்து நீங்க நல்லா அப்ளை பண்ணிட்டு நீங்க மேலோட்டமா இப்படி மசாஜ் பண்ணிக்கோங்க ஃபுல்லா. அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த மறந்துட்டேன், வெரி சாரி. நீங்க முடியல பட்டுரும், முடியல பட்டாலும் ஒண்ணும் இல்லை, இது முடிக்கும் போடலாம். நீங்க இதை வந்து இப்படி கட்டிக்கோங்க, ஒரு பேண்ட் போட்டுட்டு. ஓகே, இதை வந்து என்ன செய்யுங்கன்னா இங்க பாருங்க, மேலையா மசாஜ் பண்ணணும். சூப்பரா இது வந்து நீங்க இப்படியே மசாஜ் பண்ணி 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 ஒரு 20 மினிட்ஸ் நீங்க மசாஜ் பண்ணிட்டு ஒரு பேக் பண்ணீங்கன்னா அவ்வளோ ஸ்கின் வந்து யங் லுக் கிடைச்சிடும். எப்பவுமே வந்து இப்படியா சர்க்கிளில் நீங்க மசாஜ் பண்ணக்கூடாது, எப்பவுமே அப் பண்ணிட்டு மசாஜ் பண்ணணும். இப்படி மசாஜ் பண்ணீங்கன்னா பியூட்டிஃபுல்லான ஸ்கின் வந்து இந்த ஃபைன் லைன் போயிடும், இந்த கண்ணு கீழே இருக்க இந்த பிளாக் சர்க்கிள்ஸ் எல்லாம் போயிடும் ஃபுல்லா. இந்த விட்டமின் ஈக்கு வந்து அவ்வளோ பெரிய இது இருக்கு. நீங்க தலையில முடியல சொட்டையா இருக்க இடத்துல கூட இதை தேய்க்கலாம். இது என்னுடைய சீக்ரெட். இது நான் நிறைய வாட்டி உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த மசாஜ் வந்து நீங்க பண்ண உங்களுடைய முகம் வந்து அவ்வளோ சூப்பரா இருக்குங்க. 20 மினிட்ஸ் இப்படி மசாஜ் பண்ணிட்டே இருங்க. ஸ்கின் வந்து அவ்வளோ நல்லது. நம்ம வெளியே போயிட்டு வந்துட்டா கூட, இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம், ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், இல்லை ஒரு பர்த்டே பார்ட்டி போகிறோம், ஈவினிங் ஒரு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கு போகிறோம்னா ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே நீங்கள் இப்படி தேய்ச்சி விட்டுட்டு மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளுடைய ஸ்கின்னு நம்ம தான் நல்லா வச்சுக்கணும். சும்மா இருக்கும்போது வேலை வெட்டி இல்லாதவங்கலாம் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருப்பீங்கன்னா வேலை வெட்டி இல்லாதனால தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். வேலை இருக்கும்போது என் வேலையை நான் பார்க்க போயிடுவேன். நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னு. எனக்கு ரொம்ப பெரிய கவலை என்னன்னா என்னுடைய டாக்டருக்கு கல்யாணம் ஆகி சீக்கிரமா ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா அந்த குழந்தை என்ன செய்யுது, எனக்கு யாராச்சும் ஒரு கம்பெனி கொடுப்பாங்க. இந்த வீட்டை பொறுத்தவரையில யாருமே கம்பெனி இல்லை. இப்போ நானே என்ன செய்யணும், நானே ஒரு ட்ரைபேட் வச்சுட்டு உங்கள்கிட்ட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கு ஒரு கம்பெனிஸ் இல்லாதனா இப்போ நிறைய பேர் இருந்தாங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து இருந்தாங்கன்னா ஒய்ஃப் சப்போர்ட் பண்ணுறாங்க, ஒய்ஃப் இருந்தால் ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணுறாங்க, இல்லை குழந்தைங்க இருக்காங்க, இல்லாட்டினா மாமா அங்கிள் அந்த மாதிரி ஜாயின் ஃபேமிலியாக இருக்கிறவங்கலாம் யூடியூபர்ஸ் இப்படி பண்ணும்போது அவங்கள பார்த்தா எனக்கு ஆசையாக இருக்கு, அவங்க கூடலாம் போய் ஜாயின் பண்ணிக்க முடியாது. இங்கே ஒத்தையில் கிடந்து நான் கஷ்டப்படுற பாடலுக்கே ட்ரைபேட் வச்சுட்டு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஏன்னா இந்த சின்ன சின்ன ஒரு டிப்ஸ்கெல்லாம் வந்து ஒரு கேமரா டீம் பீப்புளை கூப்பிட்டு நம்ம இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. அதனால சின்ன சின்னதெல்லாம் நான் எடுத்துக்கிறேன். வெளியே வெளியே போகிற டைம்ல என்னுடைய டீம் பீப்புள் வருவாங்க கேமராமேன்ஸ் எல்லாம். பட் இந்த மாதிரி இருக்க ஷூட்ஸ் எல்லாம் நானே தான் எடுத்துக்கிறேன். எனக்கு யாரும் கம்பெனி இல்லாததுனால நீங்க தான் செல்ல குட்டிஸ் எல்லாரும் எனக்கு கம்பெனி. இப்படி நல்லா மசாஜ் கொடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 10-20 மினிட்ஸ்ல உங்களுக்கு இது அப்சர்வ் ஆயிடும். இது அப்படியே நல்லா அப்சர்வ் ஆனதுக்கு அப்புறம் இதை வந்து ஒரு வார்ம் வாட்டரில் தொடச்சிருங்க. தொடச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு பேக்கும் சொல்லி கொடுக்குறேன். அந்த பேக்கும் போட்டுட்டீங்கன்னா மேஜிக் மாதிரி உங்களுடைய முகம் வந்து அப்படியே மாறிடும். இது வீக்லி ஒன்ஸ் பண்ணலாமா டெய்லி பண்ணலாமான்னு கேட்டால் டெய்லி கூட பண்ணலாம். டெய்லி காலையில் இல்லாட்டினா ஈவினிங் வந்து விட்டமின் இ கேப்சூல்ஸ் நீங்கள் போட்டிங்கன்னா ஸ்கின் வந்து அவ்வளோ யங் யூத் ஆகிடும், யங் லுக் கொடுக்கும். இந்த கருப்பெல்லாம் போயிடும், இந்த சைடு பிக்மெண்டேஷன்ஸ் எல்லாம் போயிடும். ஆனால் நீங்கள் நல்லா மசாஜ் கொடுக்கணும். நான் பேசவும் செஞ்சுட்டு மசாஜும் செஞ்சுட்டு இருந்தால் வர்றதில்லை எனக்கு.
நீங்க இது மாதிரி எல்லாம் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய ஸ்கின் நல்லபடியா நிறைய தண்ணி குடிச்சீங்கன்னா கூட நீங்க ட்ரைனஸ் ஆயிடும். நம்ம வெளியே போயிட்டு வரும்போது அந்த பொல்யூஷன்ஸ்கெல்லாம் அந்த டஸ்ட் வந்து முகத்துல பதிஞ்சு ரொம்ப ஒரு மாதிரி டேன் ஆயிடுவோம். பிளாக் ஆகுறது ஒயிட் ஆகுறது அதெல்லாம் விடுங்க. ஸ்கின் ஹெல்த்தியா இருக்கணும் இல்லையா. ஹெல்த்தியா இருக்கணும்னு சொன்னா நிறைய தண்ணி குடிக்கணும், நிறைய வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க, நல்ல கிரீன் கலர் இருக்க எல்லா வெஜிடபிள்ஸும் சாப்பிடுங்க. குக்கும்பர் குடிங்க, குக்கும்பர் வந்து தண்ணியில போட்டு வச்சிருந்தா அந்த வாட்டரை குடிங்க, ரொம்ப நல்லது. அப்புறமா ட்ரை ஃப்ரூட் சாப்பிடுங்க, கீரை வகைகள் சாப்பிடுங்க, ஃப்ரூட் சாப்பிடுங்க, தண்ணி குடிங்க. என்ன குடிச்சாலும் நமக்கு வந்து செல்ல மசாஜ் வந்து நம்ம கை வந்து அவ்வளோ பெரிய என்ன சொல்லுவாங்க மேஜிக்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய கை விரல்கள் வந்து அவ்வளோ மேஜிக்ஸ். நம்ம உடம்ப நம்மளே பார்த்துக்கணும் போது இப்படி நல்லா மசாஜ் கொடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஃபேஸ். இப்போ வந்து நான் உங்கள்கிட்ட தொடச்சி காமிக்க போறேன். ஒரு 10 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் தொடச்சிட்டு இன்னொரு இது பண்ணி தரேன் சரியா. இப்படி மேலையா மசாஜ் பண்ணணும் எப்போதுமே. ஸ்கின் வந்து காமிக்கிறேன் பாருங்க கிட்டையா. இப்படி பண்ண பண்ண இந்த கருப்பெல்லாம் போயிடும். இந்த உதட்ட சுத்தி இருக்க பிளாக் எல்லாம் போயிடும் இப்படி பண்ணா. ஃபிங்கர்ஸ்க்கும் இப்படி தேய்ச்சிக்கோங்க அப்போ ரொம்ப நல்லா இருக்கும் அழகா. இது வந்து அப்படியே நல்லா அப்சர்வ் பண்ணணும். ஒரு 10-20 நிமிஷம் அப்படியே அப்சர்வ் பண்ணணும். அதுக்கப்புறமா நீங்க ஸ்டீம் எல்லாம் கூட எடுக்க வேண்டியதில்லை. அது அப்படியே ஒரு ஹாட் வாட்டர் டவல் போட்டுட்டு அப்படியே எடுத்தாட்டும் டிப் பண்ணி எடுத்துட்டாலும் சரி, இல்லாட்டா அந்த முகம் வாஷ் பண்ணாலும் சரி, உங்களுடைய முகம் வந்து ரொம்ப யூத் ஆயிடும். அந்த பிளாக் பிக்மெண்டேஷன்ஸ் கண்டிப்பா புள்ளி புள்ளியா இருக்கிறது மறைய தொடங்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இது என்னுடைய ரொம்ப ரொம்ப சீக்ரெட். நான் எப்பவுமே எந்த ஊருக்கு போனாலும் இந்த டேப்லெட்டை கொண்டு போயிட்டே இருப்பேன். யங்ஸ்டர்ஸ் குழந்தைங்க எல்லாத்தையுமே சொல்றேன். இங்க இருக்க பிளாக் நிறைய பேர் கேக்குறீங்க, இந்த பிளாக் வந்து லிப் பக்கத்துல ஒரு கருப்பு வரும், அந்த கருப்பெல்லாம் போயிடும், கண்ணு கீழே இருக்க கருப்பு போயிடும், கண்ணுக்கு மேல இருக்க கருப்பு போயிடும், இந்த சைடு பிக்மெண்டேஷன்ஸ் போயிடும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க கண்டினியூ பண்ணுங்க. நான் கம்பல்சரியா பண்ணுங்கன்னு சொல்றது இல்ல, உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க கண்டிப்பா பண்ணுங்க. ஓகே, இது வாஷ் பண்ணிட்டு அடுத்த பேக் என்னன்னு உங்கள்கிட்ட நான் சொல்லித்தரேன். இப்ப வந்து முகத்தை வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான ஒரு பேக் போடுறோம். முல்தானி மெட்டி எடுத்திருக்கேன் கொஞ்சோண்டு. ஓகே, 1 ஸ்பூன் முல்தானி மெட்டி, 1/4 ஸ்பூன் வந்து டர்மரிக், அப்புறம் கொஞ்சம் தக்காளி ஜூஸ். இது மூணுமே நீங்க மிக்ஸ் பண்ணி ஒரு பேக் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வாஷ் பண்ணீங்கன்னா ஃபேஸ் வந்து இன்னும் பிரைட் ஆயிடும். ஸ்கின்க்கு இதெல்லாம் வந்து ஹோம்மேடு, வீட்லயே பண்ணிக்கிறதுனால ரொம்ப நல்லா இருக்கும். இப்படி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பேக் நான் போட்டுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இப்படி இருக்கு. ஜூஸ் மிக்ஸ் பண்ணிக்கிறோமா. இதை நீங்க ஒரு 10 மினிட்ஸ் இப்படி வச்சுட்டு நீங்க வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணோம்னா இன்னும் நல்லா ஆயிடும். இந்த மசாஜும் பண்ணதுனால நல்லா ஃப்ரெஷ் ஆயிடும். ஓகே, இப்ப பாருங்க நல்லா டைட் ஆயிடுச்சா. முல்தானி மெட்டி, கொஞ்சம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் இந்த தக்காளியோட பல்ப், இதை எடுத்து ஃபேஸ் பேக் போட்டிருக்கோம். இது கொஞ்சம் டைட் ஆனோடனே வாஷ் பண்ணிக்கணும். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். வீக்லி ஒன்ஸ் பண்ணிக்கலாம். முகத்துக்கு போடலாம், கைக்கும் போடலாம், காலும் இது ட்ரை பண்ணலாம். நீங்க ரொம்ப ஃப்ரெஷ் ஆயிடும் அழகா. ஓகே, முகம் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அப்போ வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்.
அந்த விட்டமின் இனால இருக்கிற பெனிஃபிட்ஸ் எல்லாம் போய் கூகுளில் போய் பார்த்தீங்கன்னா கூட தெரியும். ஸ்கின் வந்து அவ்வளோ யூத்தனிங், அந்த அந்த ஸ்கார் மார்க்கு, பிம்பிள்ஸ், அந்த பிக்மெண்டேஷன்ஸ், அந்த ரிங்கிள்ஸ் எல்லாம் போயிடும். அதே மாதிரி இந்த பேக்கும் போட்டுட்டு நீங்கள் வீக்லி ஒன்ஸ் பண்ணீங்கன்னா ஃபேஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா சில குட்டீஸ்? டாடா பாபாய். பிடிச்சவங்களாம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே, டாடா பாபாய்.